उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाघमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. ஈக்ஷதிகர்மயோபதேசாதிகரணம்ன்றது நேத்தி பார்த்துட்டோம். அதுல பிரம்மலோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த லோகத்துல இருக்கக்கூடிய பரமபுருஷனை இந்த முக்தனானவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மலோக சப்தத்துக்கு பிரம்மணோ லோகா பிரம்மலோகான்னு அர்த்தம் சொல்றோம். சதுர்முக பிரம்மாவனுடைய லோகம் இல்லை, சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய லோகம் அது அப்படின்னுட்டு அங்க அர்த்தம் சொல்லி சமாதானம் எல்லாம் முடிஞ்சுது. அந்த சகா அப்படின்னு இருக்கு பாருங்க, ஈக்ஷதி கர்ம வியபதேசா சகா அப்படின்ட்டு. இதுதான் இந்த பாதத்துக்கும் இந்த மூணு பாதத்துக்கும் சாத்திய வாச்சி. இது என்னன்னா இந்த நாலு பாதம் இந்த முதல் அத்தியாயத்துல. முதல் பாதத்துல வேத வியபதேசாச்ச அந்யஹா, அந்யஹான்றது வேறுபட்டவன், ஒரு அச்சேதனத்தை காட்டிலும் சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு அங்க சொல்றது. அதைதான் அங்க சாதிக்கணும். அதனால சாத்தியவாச்சு முதல் பாதத்துக்கு அந்யஹான்றது. ரெண்டாவது பாதத்துல அசையவச பிரம்ம அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்ம சப்தம் தான் சாத்தியவாச்சு, அதுதான் சாதிக்கப்படுகிறது. இங்க சஹா ஈக்ஷதி கர்ம உபதேசா சஹா சக அவனே பரமாத்மாவே அப்படின்றது சாதிக்கப்படுறது. அடுத்த பாதத்துல பிராஜ்யோஹி பிரகரணாத் அப்படின்னு பிராஜ்ய சப்தம் இருக்கு. பிராஜ்யன்னா சர்வஜன் அர்த்தம். அந்த சர்வஜன் தான் இங்க சாதிக்கப்படுகிறான். மொத்தத்துல இந்த மூணு பாதம், இரண்டாவது பாதம், மூணாவது பாதம், நாலாவது பாதம், இந்த பாதங்கள்ல சாதிக்கப்படுவது யார் அப்படின்னாக்கா இது மத்தியமணி நியாயம்னு. ரெண்டு மூணு நாலு மூணு பாதத்துல நடுவுல இருக்கக்கூடியது இந்த மூணாவது பாதம். இந்த பாதத்துல நடுவுல இருக்கக்கூடிய அதிகரணம் ஈக்ஷதி கர்ம உபதேச அதிகரணம். மூணு பாதத்துக்கும் நடுவுல இருக்கிற பாதம், நடுவுல இருக்கிற அதிகரணம் சூத்திரம். அதனால சகா அப்படின்றதுதான் சாத்தியவாச்சி அப்படின்னு தான் சொல்றார் புதப்பிரகாசிகர். இப்போ அடுத்தது தஹராதிகரணம். இங்க பிரம்மலோக சப்தம் இங்க படிக்கப்பட்டது. இந்த பிரம்மலோக சப்தத்துக்கு பிரம்மைவ லோகா பிரம்மலோகா அப்படின்னு அர்த்தம் பண்றக்க பாஷகர் முதலான எல்லா ஆச்சாரியாலும் பிரம்மமே லோகம், பிரம்மலோகம் கர்மதாரிய சமாசம், போன அதிகரணத்துல தத்புருட சமாசம் பிரம்மணோ லோகா பிரம்மலோகா அப்படின்னுட்டு தத்புருட சமாசம் ஷஷ்டி தத்புருடம் ஆறாவது வேற்றுமை வச்சுன்னு அங்க சொன்னது. இங்க கர்மதாரிய சமாசம் பிரம்மமே லோகம் பிரம்மலோகம் அப்படின்னு சொல்றது. இது கர்மதாரிய சமாசம் ரொம்ப விசேஷமானது. இதை மீமாம்சைகள் எல்லாம் சொல்லியிருக்க அதை வச்சு இது நிர்ணயம் பண்றது. இங்க இந்த அதிகரணத்துல இங்க பத்து சூத்திரங்கள் இருக்கு தஹராதிகரம். அதுக்கு முன்னாடி தஹர வித்யை அப்படின்றது என்னது, எங்க படிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி முதல்ல பார்க்கலாம். மூணு உபனிஷத்துல இந்த தஹர வித்யானது படிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு சாந்தோக்கிய உபனிடது, இரண்டாவது பிரகதாரண்யக உபநிடதம், மூணாவது தைத்திரிய உபநிடதம். ஆனா தைத்திரிய உபநிடதத்துல சாதாரணமா இருக்கு சக்கரம் விபாத்மம் பரவேஷ்ம பூதம் யத் புண்ட வீகம் புரமத்யசத்யஸ்தம் தத்ராபி தக்ரம் ககனம் விசோக தஸ்மின் யதந்த ததுபாதிதவ்யம் அவ்வளவுதான் அங்க இருக்கு. தகனம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதை உபாசிக்கணும் அவ்வளவுன்னு சொல்லிட்டு போட்டு வேற என்ன இருக்கு எதுன்னா விசாரமா அங்க சொல்லல. ஆனால் சாந்தோக்கிய உபநிடதத்தை ரொம்ப விசாரமா சொல்றது. இந்த தஹர வித்யை எல்லா பிரம்ம வித்தியும் நமக்கு முக்கியமானதுதான், இதுல தஹர வித்யை ரொம்ப முக்கியமானது. இதுலதான் பூமாதிகரணத்துல பார்த்தோம் பாருங்கோ, ஏட சம்பிரதாதா அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதிரப சம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே அப்படின்றது. இந்த வாக்கியம் இந்த வித்தியில தான் படிக்கப்பட்டது. இந்த வாக்கியத்தை கொண்டுதான் பூமாதிகரணம் வந்தது. கடைசியில வரப்போறது நாலாவது அத்தியாய நாலாம் பாதத்துல அங்க சொல்லச்ச சம்பத்யா விர்பாவ சேன சப்தாத் அப்படிங்கிற சூத்திரத்துல இதே வாக்கியத்தை சாதிக்க போறே சேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்ற வாக்கியத்தை வச்சுட்டு அங்க
விசாரம் பண்ணி அழகா சாதிக்க போகிறார். அது மட்டும் இல்ல, நிறைய அதிகரணங்கள், இந்த தகர வித்யா விஷயமான அதிகரணங்கள்லாம் பிரம்மசூத்திரங்கள்ல சூத்திரக்காரர் காமிச்சு கொடுக்கிறார். லிங்க அதிகரணம் வரப்போறது, அது மாதிரி இது வரப்போ தகர அதிகரணம், காமாத்திய அதிகரணம், இந்த மாதிரி நிறைய அதிகரணங்கள் இருக்கு. பிரதான உதய பிரதான அதிகரணம், இந்த மாதிரி நிறைய அதிகரணங்கள், அத்தனை அதிகரணங்கள்லயும் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் படிக்கப்படும். இதுல ஒரு ஆச்சாரியர் சிஷ்யா இவெல்லாம் சேர்ந்து ஒத்தருக்கு ஒத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி இங்க வரும். யார் ஆச்சாரியர் யார் சிஷ்யர் அப்படின்றது முதல்ல அங்க சொல்லப்படல. ஆனால் பொதுவா அந்த இடத்துல சில அபூர்வ விஷயங்கள்லாம் சொல்றாரு. இத பாருங்க, அத யஜிதமஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தர ஆகாஷஹ தஸ்மின் யதந்தஹ ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிஜாசிதவ்யம் இதி அப்படின்ட்டு. இதான் முக்கியமான வாக்கியம். இந்த வாக்கியத்தை இட்டுதான் மீதி வாக்கியங்கள்லாம் பிரவர்த்திக்கிறது. அத போன அத்தியாயத்துல ஏழாவது அத்தியாயத்துல சாந்தோக்கிய உபநிடத் ஏழாவது பிரபாடகம் அத்தியாயம், அதுல பூம வித்யானது பிரஸ்தாவிக்கப்பட்டது. இப்பயோ அத அப்படின்றதுனால வேற வித்ய ஆரம்பிக்கப்படுறது. வேற வித்யை என்னது அது அப்படின்னா தஹர வித்யை ஆரம்பிக்கப்படுறது. அக அப்படின்னு அடுத்தது அப்புறம் அப்படின்னு அர்த்தம். வேற வித்யை ஆரம்பிக்கப்படுறது. இதுல அஸ்மின் பிரம்மபுரே அப்படின்னு பிரம்மபுரே பிரம்மத்தினுடைய வீடு ஊரு அப்படின்னு, அதாவது நம்ம உடம்பு ஒரு புறம்னா எப்படி இருக்கும், எத்தனையோ வாசல்கள் இருக்கும், அத்தனை வாசல்களை உடையது தானே ஒரு நகரமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல நவத்வாரங்கள் ஒன்பது வாசல்கள், அதனால இந்த ஒன்பது வாசல்கள் இருக்கிறதுனால இது ஒரு நகரம் மாதிரி இருக்கு, ஒரு புறம். அந்த புறத்துல இந்த அந்த உடம்புல புண்டரீகம்னு இருக்கு, தாமரை புஷ்பம் மாதிரி அழகான ஒரு ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல அந்த ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமானுடைய இருப்பிடம் இருக்கு. ஹிருதயம்தான் எம்பெருமானுடைய இருப்பிடம், அது உள்ளதான் ஜீவன் இருக்கான், ஜீவனுக்குள்ள பரமாத்மா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால நம்முடைய ஹிருதயமே புண்டரீகாகாரமான ஹிருதயமே இந்த பரமாத்மாவுக்கு இருப்பிடம், அவன் அங்குதான் எழுந்துள்ளிருப்பான். பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரம் வேஷ்ம தஹரம்னா சின்னதுன்னு அர்த்தம், சிறிய ஹிருதயம். அந்த ஹிருதயம் ஹிருதயத்துக்குள்ள புண்டரீக சதிருஷமா இருக்கு, தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு அந்த ஹிருதயம். அதுக்குள்ள இந்த தஹராகாசன் இருக்கான். அஸ்மின் அந்த தஹர ஆகாஷா தஹர ஆகாஷன் தஹராகாசன் பேர், தஹர சப்திதன் சப்தத்தினால கூறப்பட்ட ஆகாசமானது இந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அந்த தஹராகாசத்துக்குள்ள தஸ்மின் அந்த தஹராகாசத்துக்குள்ள எது அந்த எது உள்ள இருக்கோ தத அன்வேஷ்டவியம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தத்வாத விஜிஜாசிதவியம் அதை உபாசிக்க வேண்டும். இதுல தத்வாவச்ச விஜிஜாசிதவியம் போட்டு அந்த தஹராகாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தஹராகாசம் என்ன, இந்த ரெண்டுமே உபாசிக்கப்பட வேண்டும், ரெண்டுத்தையும் உபாசிக்கணும் அப்படின்னு இங்க அர்த்தம். அதனால என்னாச்சு, ஒன்பது வாசலை உடைய இந்த நம்முடைய உடம்பு அதுவே ஒரு நகரம் மாதிரி இருக்கு புறம், அதுக்குள்ள புண்டரீகத்துக்கு சமமான ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ள இந்த தஹராகாசன் என்று சொல்லப்படுபவன் வீற்றிருக்கிறான். அந்த தஹராகாசத்தையும்
அதற்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இவைகள் இது ரெண்டுத்தையுமே அறிந்து கொண்டு உபாசிக்க வேணும் அப்படின்னு இதுக்கு வாக்கியம். இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும்னா மோக்ஷம்லாம் கிடைக்கும். அதனால அப்ப ஒரு கேள்வி வருது, இந்த மாதிரி ஒரு உடம்பு, உடம்புக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உடனே சிஷ்யெல்லாம் கேட்கிறாளாம், இதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோஸ்மின் அந்தர ஆகாஷம் கிம் ததத்ர வித்யதே யதன்வேஷ்டவ்யம் யத்வாபிஜிஜாசிதவ்யம் இது அப்படின்னு சில பேர் கேட்பா, சிஷ்யர்கள்லாம் கேட்பாராம், இந்த பிரம்மபுரமான உடம்பு, உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு தகராகாசன் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிறத அறிந்து கொண்டு உபாசிக்கணும்னு சொன்னீங்களே, அது என்னது, என்ன இருக்கு உள்ளுக்குள்ள, என்ன இருக்குன்னே சொல்லாம உபாசிக்கணும்னு எப்படி உபாசிக்க முடியும், எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேள்வி வருது. அது மட்டும் இல்ல, மேல வர சில ஆக்ஷேபம்லாம் பண்ண போறா, அதுவும் இதுல அந்தர்கதம், அந்த ஆக்ஷேபம் பின்னாடி வரும். இப்போ இதுக்கு பதில், இது இத்தினோண்டு தானே, இத்தினோண்டு உடம்பு, உடம்பே சின்ன உடம்பு, அதுல சிறிய ஹதயம், அதுல சிறிய ஆத்மா, அந்த சிறிய ஆத்மாவுக்குள்ள இந்த தஹராகாசன் இருக்கான், அவனுக்குள்ள ஏதோ இருக்கு, அதை வந்து உபாசிக்கணும்னு சொன்னா எப்படி அன்வைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் ஆச்சாரியர் சொல்றார், யாவான் வா அயம் ஆகாஷா சாவானேஷோ அந்தர்ஹதய ஆகாஷா, யாவான் வா அயம் ஆகாஷா, தோ இப்ப பாக்குறமே ஆகாஷம், இந்த பூதாகாசம் அது எப்படி வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரியான ஆகாசம் நம்முடைய ஹிரதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தகராகாசம், நமக்கோசரம் அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உள்ளுக்குள்ள இத்தனை உண்டா இருக்கான். உண்மையிலேயே அந்த தகராகாசன்றது பிரம்மாண்டமானவன், நமக்கு தெரிஞ்சது இந்த பூதாகாசம்ன்றது பிரசித்தமா இருக்குது, மேல பார்த்துட்டு இருக்கோம், ஆகாசம்ன்றது வியாபிச்சிருக்குது, தொடுவானம்னு ஒண்ணு சொல்லுவா, தொடுவானம் தெரிஞ்சிருக்கும், தொடுவானம்னா நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொடியில பார்த்தாக்கா ஆகாசம் வந்து அங்க இறங்கி கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போனா நம்ம ஆகாச தொட்டுலாம் நினைச்சு அங்க போனாக்கா என்ன ஆகும்னா அங்கே இருந்து 100 இடத்துல அது மாதிரி தெரியும், உண்மையிலேயே எங்கேயுமே அது மாதிரி இருக்காது, ஆகாசம் வியாபிச்சு இருக்கு, அந்த ஆகாசமே பூதாகாசம், பிரகிருதிக்கு காரியமா இருக்கு, அதுவே இப்படி வியாபிச்சிருக்குதே அப்படியானாக்கா உள்ளுக்குள்ள கூடிய இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி வியாபிச்சிருப்பான், அதனால அவன் ரொம்ப வியாபிச்சிருக்கான். அதனால யாவான்வா அயம் ஆகாஷா, இதோ பாக்குறமே ஆகாசம் அது எவ்வளவு பெருசா இருக்குதோ அத மாதிரி தாவானேஷா அந்தரதையே ஆகாசம், ஹதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசனும் அந்த மாதிரி இருக்கான், வியாபிச்சு இருக்கான். அது மட்டுமா, உபே அஸ்மின் ஜாவா பிரதிவி அந்தரேவ சமாஹிதே, இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கே தசாகாசம், அதுல ஜாவா பிரதிவி சொர்க்கலோகம் என்ன பூலோகம் என்ன இது ரெண்டும் சமாஹிதே, அதுலயே பிரதிஷ்டிதமா இருக்கு, அதாவது இவர்கள் ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக எம்பெருமான் நடந்துகிட்டு இருக்கான். அது மட்டுமா, உபௌ அக்னிஷ்ட வாயுஷ்ட சூர்யா சந்திரமசௌ உபௌ வித்யுத் நட்சத்திராணி, அதாவது அக்னி என்ன வாயு என்ன சூரியன் சந்திரன் அது மாதிரி மின்னல் நட்சத்திரங்கள் இவைகள் அனைத்துமே இந்த எம்பெருமான் இருக்கானே தஹராகாசன் ஹதயத்துக்குள்ள இருக்கிறவன் அதுலதான் பிரதிஷ்டிதமா இருக்கு, இவைகள்லாம் எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு போக்கியமா இருக்கக்கூடியவைகள், நமக்கு போகஸ்தானமா இருக்கக்கூடியவைகள், போகத்துக்கு உபகரணமா இருக்கக்கூடியவைகள் எல்லாமே இந்த தகராகாசனிடத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு. அதாவது போக்கியம் போகம் போகோபகரணம் அனைத்திற்கும் ஆதாரமாக எம்பெருமான் இழந்துள்ளிருக்கான், எல்லாத்துக்கும் ஆதாரம் எம்பெருமான் தான், அவனை விட்டு யாருமே கிடையாது. அந்த எம்பெருமான் யாருன்னா ஹதய குகையில இருந்து இருக்கக்கூடிய தஹராகாசன் எனப்படுபவன்.
அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, எச்ச அஸ்ய இஹ அஸ்தி எச்ச நாஸ்தி. நமக்கெல்லாம் நிறைய ஆசை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. அந்த ஆசைகள் சிலதெல்லாம் இங்க இருக்கு அனுபவிக்க முடியுது, சிலதெல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியாது. எது எது இங்க இருக்கோ அனுபவிக்க வேண்டியவைகள், எது எது இங்க இல்லையோ அனுபவிக்க வேண்டியவைகள், அது அத்தனையும் சர்வம் ததஸ்மின் சமாஹிதமிதி. எச்ச அஸ்ய இஹ அஸ்தி, எச்ச எந்த போக்கியங்கள்லாம் இஹ இந்த ஜீவனுக்கு இஹ இங்க இருக்கிறதோ அஸ்தி இருக்கோ, எச்ச நாஸ்தி இங்க எது இல்லையோ, சர்வம் தது அஸ்மின் சமாஹிதமிதி, அனைத்துமே இவனிடத்திலேயே சமாஹிதம், எல்லாம் எம்பெருமானிட்டையே பிரதிஷ்டிதமா இருக்குது, எல்லாம் பகவான்கிட்டே பிரதிஷ்டிதமா இருக்கு தஹராகாசிரியருக்கு. அதனால தஹராகாசம்ன்றது என்னது தெரியுமா, நிரதிசயமான போக்கியம் தான் தஹராகாசம். நமக்கு வேண்டியது போகம், போக்கியம், உபகரணம் எல்லாம். அதனால நம்ம இங்க பாக்குறதெல்லாம் என்னது, சாதாரணமானவை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அனுபவிக்கிறதுனா சிறிய சிறிய சுகங்கள். ஆனால் இந்த தஹராகாசன் இருக்கானே இவன் ரொம்ப சிறப்பாக எல்லையற்ற போக்கியங்களை உடையவன். அதனால அவன்தான் ஆச்சரியமா அனுபவிக்க வேண்டியவன், அவனை தான் அனுபவிக்கணும். மாத்திர குழந்தை புஷ்பம் வச்சுருக்கா, கிருஹிணி புஷ்பம் வச்சுருக்கா, எல்லாம் நல்லா இருக்கு. அதே அந்த புஷ்பத்தை மாலையை பெருமாள் சாத்திண்டா என்ன ஆச்சரியமா இருக்கு, எப்படி அனுபவிக்கிறோம். நம்ம எல்லாம் போட்டுக்கிறத காட்டிலும் மாலையெல்லாம் வச்சுக்கிறது, புஷ்பத்தை வச்சுக்கிறதுலாம் காட்டிலும் ஒரு பெருமாளுக்கு சாத்திட்டு அதை நாம பார்த்தோம்னாக்கா, அதை சேவிச்சோம்னாக்கா மனசுலேயே இவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது. அதனால அந்த சுகம் அதுதான் நிறுத்த சீமான போக்கியம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே இவனிடத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு, அதனால எல்லாம் இவனே பரம போக்கியமா இருக்கிறவன் அப்படின்னு ஆச்சாரியர் பதில் சொல்றார். மேல சிஷ்யா எல்லாம் கேட்கிறார், சரி இது பிரம்மபுரம், இந்த உடம்புல தானே எல்லாமே பிரதிஷ்டிதமா இருக்குன்ற, அதான் இந்த உடம்பு, இந்த உடம்புல எம்பெருமான், எம்பெருமானுக்குள்ள இவைகள்லாம் பிரதிஷ்டிதம், இந்த லோகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம், அதாவது போக்கிய போக போக பரணங்கள் எல்லாமே இங்க பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொன்னோம். அப்படி பண்ண விபரீதமா ஒண்ணு வந்துருமே, என்ன தெரியுமா, அஸ்மின் அஸ்மின் சேத் இதம் பிரம்மபுரே சர்வம் சமாஹிதம் சர்வாணி சபூதானி, அனைத்து பூதங்கள் அனுபவிக்க வேண்டியவைகள் சர்வே சகாமாக, அனைத்து நமக்கு ஆசையெல்லாம் என்னென்ன இருக்கோ அவைகள்லாம் போக்கியங்கள். அது அப்ப என்ன ஆகும், இந்த உடம்புல ஜரை வரும், ஏன்னா குழந்தை முதல்ல, அதுக்கப்புறம் வாலிபன், அதுக்கப்புறம் முதிய முதுமைன்றது வருது வார்த்தகம். இந்த விருத்தாப்பியம்லாம் வந்ததுன்னாக்கா அது அழிஞ்சு போயிடும் இல்லையா இந்த உடம்பு. அப்போ இத்தனையும் பிரதிஷ்டிதம் சொன்னீங்க, நீ பரமாத்மாவே பிரதிஷ்டிதமா இருக்கான், லோகங்கள் பிரதிஷ்டிதமா இருக்கு, அத மாதிரி போக்கியங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு எல்லாம் சொன்னீங்க, இத உடம்பு அழிச்சு அவைகளும் அழிஞ்சிருமா. பிரத்வம்சதே கிம் ததோ அதிசிஷ்யதே, அழிஞ்சு போயிடுமா இல்ல அப்படி இருக்குமா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது சிஷ்யா இருக்கு. அவ அத மாதிரி கேட்கிறா, அதற்கு பதில் ததோ அதிசிஷ்டதை சப்ரூயா, அப்போ பதில் சொல்லணும் ஆச்சாரியர் சொல்லுவார், என்ன நாஸ்ய ஜலையா ஏதத் ஜீவ்யதி, இந்த உடம்பு அழிஞ்சு போகும் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அழிய மாட்டான், அழியவே அவனுக்கு ஜலையே கிடையாது, இந்த உடம்புக்கு ஜர, ஆனால் அவனுக்கு அதனால அழிவுன்றது இல்லை. ஹன்யதே, இந்த உடம்ப கொள்ளலாம், உள்ள இருக்கிற பரமாத்மாவை கொள்ள முடியுமோ, முடியாது, ஏன்னா ஜீவாத்மாவையே கொள்ள முடியாதே, ஜீவாத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கான், இந்த உடம்ப அழிச்சுடுற, அதனால ஜீவன் அழிஞ்சு போயிட்டானண்ணா, ஜீவன் நித்தியம் தானே, ஏன்னா பெருமாளே சொல்ற பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயத்துல அப்படி சொல்ற, நித்தியம் அவத்யோயம் அச்சேத்யா அக்லேத்யா அப்படின்லாம் சாதிக்கிறார்,
அதனால வதமே பண்ண முடியாது, அழிக்க முடியாதவன். அந்த மாதிரி அவனை புழுங்க வடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதவனை. அப்படி ஆத்மா இருக்கான், ஒரு ஜீவாத்மாவே நிச்சயமாக இந்த உடம்புக்குள்ள இருந்தாலும் உடம்பு அழிச்சாலும் அவனுக்கு அழிவு வரல. அந்த மாதிரிதான் எம்பெருமான் இந்த ஜீவனுடைய ஹதயத்துக்குள்ள இருந்தாலும் இந்த உடம்புக்கு ஜரம் வரலாம், இந்த உடம்புக்கு அழிவு வரலாம், ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு அழிவே வராது. ஏதத் சத்யம் பிரம்மபுரம், இதுதான் எதுவா இருந்தாலும் சரி இது சத்தியம், இது நிர்விகாரம். இந்த பரமாத்மா இருக்கானே அவன் நிர்விகாரனா இருக்கான். நிர்விகாரனா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அழிவுன்றதே கிடையாது. ஏன்னா ஜீவனும் நிர்விகாரம், பரமாத்மாவும் நிர்விகாரம். அதனால ரெண்டு பேருக்குமே அழிவுன்றதே கிடையாது. சரி, அதன் பிறகு இன்னொன்னு சொல்ற, வேற என்னென்ன இருக்கு இங்க? பிருதிவி, சொர்க்கலோகம், இதெல்லாம் பிரதிஷ்டம் சொன்னீங்க, வேற ஏதாவது இருக்காருனாக்கா இருக்கே, என்ன இருக்கு தெரியுமா? அஸ்மின் காமா சமாஹிதாக, நீ வந்து கிம் தத்திர வித்தியதேன்னு அவ கேட்டா. இந்த தகர ஆகாசம் என்ன, அதுக்குள்ள உன்ன இருக்கோ அத உபாசிக்கணும்னு சொன்னான். இப்ப வெறுமே தியாவா பிருத்திவி உள்ள இருக்கு, நட்சத்திரம் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குதுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் உபாசிக்க முடியாது. ஒரு லோகத்தை அச்சேதனமான லோகத்தை உபாசிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால கிம் தத்திர வித்தியதே, உள்ள என்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அதை உபாசிக்கணும்னு நீ சொன்னீங்க, அது என்னது அப்படின்னு ஆச்சாரியரை கேட்கிறார் சிஷ்யார். அதற்கு பதில் சொல்றார், அஸ்மின் காமா சமாஹிதா, காமாக காமியந்த இது காமா கல்யாண குணா அப்படின்னு அங்க சாதிக்கிறார். அதனால இந்த மாதிரி அனைத்து கல்யாண குணங்களும் எம்பெருமானிடத்தில் தகராகாசனிடத்தில் பிரதிஷ்டிதமாக இருக்கு. அந்த கல்யாண குணங்களைத்தான் நாமும் அறிந்து கொண்டு தகராகாசத்தையும் அறிஞ்சுக்கணும், அந்த கல்யாண குணங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு அது அவைகளை உபாசிக்கணும். அஸ்மின் காம சமாஹிதா பிரதிஷ்டிதமா இருக்கு. எது அது அப்படின்னாக்கா அதுக்கு சொல்ற, ஏக ஆத்மா அபகதபாத்மா விஜரஹ உபமத்யு விசோகா விஜிகஸ்தஹ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ அப்படின்னு எட்டு குணங்கள். இந்த எட்டு குணங்கள் ரொம்ப முக்கியமானது. இது பரமாத்மாவுக்கு, நமக்கும் இந்த எட்டு குணங்கள் உண்டு, நமக்கு இருக்கு, ஆனா கர்மாவனால நமக்கு அது மறைஞ்சதெல்லாம் சொல்ல போறோம் பின்னாடி வரப்போம். அதனால நமக்கு கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியல. ஆனால் பரமாத்மாவுக்கோ அப்படி இல்லை, சுவாபாவிகமா எப்பொழுதும் அந்த கல்யாண குணங்கள் அவனுக்கு பிரகாசிச்சுருக்கு. அதாவது சத்தியமான பாபம் அவனுக்கு இல்லை, ஜரை அவனுக்கு இல்லை. உண்மையான பாபமோ உண்மையான ஜரையோ உண்மையான மரணமோ உண்மையான சோகமோ உண்மையான பசியோ உண்மையான தாகமோ எதுவுமே இல்லை அவனுக்கு. அவன் சத்தியகாமனாக இருந்துள்ளிருக்கான், சத்திய சங்கல்பனாக இருந்துள்ளிருக்கான். ஏன் இந்த மாதிரி உண்மை அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னாக்கா, அத்வைதிகள்னா அப்படி ஒத்துக்கல, அத்வைதிகள்னா அந்த மாதிரி அவ அங்கீகரிக்கல. அதனால சொல்றது இப்போ அபத பாப்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபம் பாப்மானாக பாபமற்றவன், அபகத பாப்மா பாபத்திலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவா பாபத்திலிருந்து விடுபட்டவன்னாக்க முக்தனும் அப்படிதானே, முக்தனும் பாபத்திலிருந்து விடுபட்டவன் தானே. பாபம் பண்றான், ஏதோ பிராயசத்தை தருட்டிக்கிறான், அதனால அவன் இந்த பாபத்திலிருந்து விடுபட்டவன் ஆகிறான். அப்ப முக்தனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு ஆயிடுமே, அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். பாபம் அப்படின்றதுல புண்ணியம் என்ன பாபம் என்ன, ரெண்டுமே பாப சித்தத்தினால கிரகிக்கப்படுறது. நம்ம சித்தாந்தத்துல அதுதான், ரெண்டுமே அதுதான். ஏன்னா பின்னாடி சொல்ல போறார், ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மானஹா
அதோ நிவர்த்தந்தே. புண்ணியமும் ஒட்டாது, துர்க்கிருதமும் ஒட்டாது, சுகிருதமும் ஒட்டாது அப்படின்னு அங்க சாதிக்கிற உபனிஷத் வாக்கியமே சொல்றது. இந்த தகர வித்தியிலேயே அவனுக்கு ஒட்டாது இந்த பரமாத்மாவுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே ஒரு பரமாத்மாவை பார்க்கச்ச, பரமாத்மாவுடைய ஸ்தானத்தை பார்க்கச்ச, இந்த பிரபஞ்சம் இருக்கிற சொர்க்கமோ எல்லாமே நரக மாதிரிதான் நமக்கு. பிராட்டி சொல்ற, ராமா நீ இல்லாத சொர்க்கம் எனக்கு நரக்கம், நீ இருந்துட்டேன்னா நரகம் கூட எனக்கு சொர்க்கம் அப்படிங்கிறார். அதனால பரமாத்மாவோட சேர்ந்து இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அவன் இருக்கிற இடம் தான் நமக்கு எல்லாம், எல்லாம் அவன் இருக்கிற இடம் தான் நமக்கு ஒரு சொந்த இடம். அவன் இல்லைன்னாக்க எதுவுமே கிடையாது. தேசிகன் ஒருபடி மேல போற, பாகவதாருக்குன்னா திருவுள்ளம் கொப்பான இடம் எதுவோ அதுதான் நமக்கு வசந்த இடம். பாகவதார் இல்லாம வெறுமை இருந்ததுன்னா அந்த இடம் யாருக்குமே தேவையில்லை. ஆண்டவன் சதிப்பர், ஏதோ பாம்பேலாம் நான் போறேன், என்னத்துக்கு போகணும், ஆனா க்ஷேத்திரமா கேத்திரமா, ஆனால் சிஷ்யெல்லாம் இருக்கா, ஆசிரம சிஷ்யான ஐய பேர் இருக்கா. எல்லாரும் அப்படிதான், ஐஷிங்கராகட்டும் ஆண்டவன் ஏதோ புலக்ஷணம், அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் எல்லாராலையும் வந்துட்டு போக முடியுமான்னா, ஆச்சாரியாள்னா அவ பரிவாரத்தோட போக முடியும், போய் அங்க தங்கி சிஷ்ய சம்ரக்ஷணம் பண்ணலாம். ஆனா அவ உத்தேசம் என்ன? திவ்ய தேசங்கள்ல எழுந்துள்ள இருக்கிறதும் திவ்ய தேசங்கள்ல தங்கி அங்கங்க போய் பிரமாண மங்களாசாசனம் பண்ணிட்டு பாகவதாரோட சேர்ந்து இருக்கிறது தான் ஆச்சாரியாளுக்கு ரொம்ப ஒப்பா இருக்கும். இதெல்லாம் சுவாமி தேசிகள் எல்லாம் சாதிச்சிருக்கார். அதனால எம்பெருமான் இருக்கிற சமயத்துல அவனுடைய ஸ்தானத்தை காட்டிலும் இது எல்லா ஸ்தானகங்களும் நரகம்தான். அதனால நீங்க புண்ணியத்தினால சொர்க்கத்தை அடைஞ்சாலும் அந்த சொர்க்கம் கூட வெறும் நமக்கு நரகம் மாதிரிதான் அப்படின்னு அர்த்தம். சரி, இன்னொன்னு அபகத பாபமான இவ பாபம்னு எடுத்து பாபம் புண்ணியமோ பாவமோ ஒட்டாது அப்படின்னு சொல்லு. புண்ணிய பாப ரூப கர்மாவானது ஒட்டாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன கேட்டோம்? விடுபடுறதுன்னாக்க முக்தனுக்கு கூட அது உண்டவியோ, அவங்கதான் விடுபடுகிறான். அப்ப அதை கேள்வி கேட்டு சுகப்பிரகாசிகள் சமாதானம் சொல்றக்க, தப்பு பண்ணினா கூட இந்த பரமாத்மா ஒட்டாது. இதான் பதில், அழகான பதில். அதான் அவங்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியானது தப்பு பண்ணினா கூட இவாளுக்கு இது ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே விட்டாரு. ஏன்னா அவளுடைய சக்தி அந்த தப்ப கூட அப்படியே இது பண்ணணும், திருப்பி அடிச்சுடும். இது வந்து கௌதம தர்ம சூத்திரத்துல வேதோக்கிலோ தர்ம மூலம் சத்யதான் சுஸ்பந்தசீலே அப்படின்னு சொல்லிட்டு சாகசந்து மகதாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாரு கௌதமர். சாகசந்து மகதாம், பெரிய மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, அவ கவலையே படாம தவறெல்லாம் பண்ணுவா. ஐயோ தவறு பண்ணிட்டாங்கன்னாக்க அவளால் அதை சமாளிக்க முடியும், அந்த தவறுக்கு கூட பிராயசித்தத்தை அனுஷ்டிச்சு தவறு தவறு இல்லாம பண்ணிடுவாப்பா. அதனால அவளால முடியும்ன்றதுனால சாகசந்து மகதாம் அப்படின்னு சாச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம புராண இதிகாசங்கள்லாம் பிரசித்தமா பார்த்திருக்கோம். ஆகையினால அந்த பாபங்கள்லாம் பண்ணினாலும் ஒட்டாதி வரது. எம்பெருமான் சர்வ ஈஸ்வரனுள்ளோ சர்வேஸ்வரனுள்ளோ அவனுக்கு யாரு என்ன தப்பு எப்படி வேணாலும் அவன் பண்ணலாம், பண்ணினான்னாக்க அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே அண்டவே அண்டாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமாத்மா சர்வசக்தன் சர்வேஸ்வரன், அவனுக்கு அதீனமா எல்லாம் இருக்கு, ஆனால் அவன் யாருக்குமே அதீனமாக இல்லை. அவன் சுவாதீனனாக சுதந்திரனாக எழுந்துள்ள இருக்கான். அதனால அவன் அடக்கிறது யாரு? இன்னொன்னு, என் கிருஹிணி என் குழந்தைகள் நான் வைய முடியும், நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ அத மனசுல சங்கடம் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நான் அங்க சண்டை போயிடும், சண்டையெல்லாம் முடிஞ்சு போயிடும். என் குழந்தைய நான் வச்சா கூட அடுத்த க்ஷணம் குழந்தைய நான் அழைச்சுருவேன், குழந்தைக்கு வேண்டியதை நான் பண்ணிவிடுவேன். ஏதோ அதனால ஏறிட்டுன்றது தான் ஒண்ணு விடுற ஒண்ணு அப்படின்னு நம்ம வெய்வோம்.
பொண்ணு போடுறோம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அது பொண்ணா போட்டுருவோம் நம்ம குழந்தைய. அது கிடையாது, அப்பா பிள்ளைய பார்த்து வெயிற விஷம் பூங்குஷ்ப அப்படிங்கிற விஷத்தை குடிச்சிருவோம். இவா சாஸ்திரக்காரா அதுக்கு வியாக்கியானம் பண்றா, விஷம் பூங்குஷ்ப அப்படின்னு ஒரு பிதா சொல்லுவானா? ஆனா சொல்லிட்டானே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு தகப்பன விஷத்தை குடி அப்படின்னுட்டு பிள்ளைய பார்த்து சொல்றாரு. அது எப்படின்னாக்க, அதாவது என்ன அர்த்தம், நீ பண்ணின காரியத்துக்கு விஷத்தையே குடிக்கலாம் அப்படின்னு நிந்த, அவ்வளவுதான். உண்மையிலேயே விஷத்தை கொடுப்பேரா அப்பா? அதனால அந்த மாதிரி கிடையாது. அத மாதிரி எம்பெருமா நம்மளெல்லாம் சிக்ஷிக்கிறான், அதனால அவன் தப்பே எதுவும் பண்ணல. அவனுடைய சொத்து நாம எல்லாரும், அவனுடைய சொத்தை என்ன பண்ணாலும் தப்பு இல்லையே. அதே யாரோ ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், அவனை போய் நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஹிம்சை பண்ணேன், அது எவ்வளவு பெரிய பாப்பம். ஏன்னா அது யாரோ, அவன் யாரோ, நான் யாரும். என் கிருஹிணி எனக்கு சொந்தமானவதான், என் குழந்தைகள் எனக்கு சொந்தமானவதான், தேவையில்லாம அவளை நான் ஹிம்சை பண்ணினேன்னாக்கா மகா பாபம் இல்லையா? காரணமே இல்லாம நான் ஒருத்தரை வெய்யறேன், அது தப்பு. இது சிக்ஷிக்கிறது வேற, காரணமே நான் வெய்யறதுன்றது வேற. ஏன்னா அவ யாரோ நான் யாரோன்னு ஆயிடும். ஆனால் எம்பெருமானுக்கு அவனுடைய வஸ்துக்கள் அனைத்துமே, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அனைத்துமே அவனுடையது. சராசரம் அசீக்கிற சரண சரண பங்கஜேனாங்கிதம் அப்படிங்கிற என்ன அவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமான வஸ்துக்களை அவன் கையாளுறான், இதுல என்ன தோஷம் வருது? அதனால இவங்கிட்ட அந்த சக்தி இருக்கு. என்ன தவறு பண்ணாலும் அது தவறே இல்லை. தவறு இல்லாததுனால ஒரு ஆச்சாரியர் நடந்துகிட்டு இருக்க, அந்த ஆச்சாரியர் நம்மளை எவ்வளவு சிக்ஷிக்கிறார், சிக்ஷிக்கிறார், அதுக்கோசரம் அவரை நாம துவேஷிப்போமா? எங்க ஆச்சாரியர் என்ன வந்து அனுகிரகிச்ச, என்ன வந்து சிக்ஷிச்ச, அந்த சிக்ஷையே நமக்கு நிகரகமே நமக்கு அனுகிரகமா மாறிவிடுறது. பகவானுக்கும் அதே மாதிரிதான், நிகிரகம்ன்றது ஏறிட்டுன்றது, அனுகிரகம்ன்றது சுவாபாவிகம், இயற்கையே அவனுக்கு அனுகிரகம் தான். சபையில நடந்தது, இது சபையில நடந்தது. இந்த மாதிரி ஒருத்தர் என்ன கேட்டார், லௌகிகர், அதுவும் சபையில கேட்டேன். கேட்டதுக்கு நான் அவள் பார்க்க வரதாச்சாரிய சுவாமி சமாதானம் சாதிச்சார். எப்போ 25-30 வருஷம் முன்னாடி என்ன சாதிச்சாருன்னு இந்த விஷயத்தை சொன்னார். எம்பெருமான் எப்பொழுதும் அனுகிரகி செய்யணும், அவனுக்கு நிகரம்ன்றது ஏறிட்டுண்டது. ஒரு குழந்தை கிட்ட அப்பா போச்சுக்கிற மாதிரி, உண்மையிலேயே அந்த குழந்தை கிட்ட துவேஷம் கிடையாது அப்பா. அந்த மாதிரிதான் எம்பெருமான், நம்ம கிட்ட கோபமே கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற அனுகிரக விசேஷம்தான் நிகரகம் மாதிரி தெரியறது, அது ஏறிட்டுன்றதுதான். அதனால எந்த தப்பும் பண்ணல பெருமாள், எந்த தப்பு பண்ணினான்னு நம்ம நினைச்சாலும் அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு இருக்கு, அதுதான் அபகத பாபத்வம் அப்படின்னு சொல்றது. இந்த அபகத பாபத்வம் இருந்துருச்சுனாக்க அவன் பரமசுத்தனா நித்திய சுத்தனா நடந்துள்ளிருக்கான். அதனால எந்த கர்மாவா அனுஷ்டிச்சாலும் அவனுக்கு சுபத்தையோ அசுபத்தையோ எதுவுமே எதுவுமே அவனை அண்டாது. இதை வந்து சுவாமி சாராவளியில ஆம்நாதா அனன்ய சாஸ்திய சோஷ பரபலக சாதுனான் ஐஷபூயான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அனன்ய சாஸ்திரனா எழுந்துட இருக்கான், அவனை யார் சொல்ல முடியும் நீ தப்பு பண்ணிட்டேன்னுட்டு? அவன் எந்த தப்பும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணலவன், எது பண்ணினாலும் அவனுக்கு அது சுபத்தையும் கொடுக்காது அசுபத்தையும் கொடுக்காது, அவன் சுரூபம் அப்படிப்பட்டது. அதனால அபகத பாப்பான்னு அர்த்தம் அது. அது மாதிரி சத்திய சங்கல்பன் சத்தியகாமன் இருக்கு. சத்தியகாமன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், உன்ன எல்லா காமங்களும் போக்கியம் போகம் அதனுடைய உபகரணங்கள் எல்லாமே உபகஸ்தானங்கள்லாம் அவனுக்கு நித்தியமா இருக்கு, அனைத்தும் நித்தியமாக அவங்கிட்ட இருக்கு. அதுதான் இங்க சொல்றது, சதக்ஷரே பரமே வியோமன், அதான் நித்திய விபூதி விசிஷ்டனாக எழுந்துள்ளிருக்கான். இதான் சத்தியகாமத்துன்றது, சத்தியகாம சப்தார்த்தம்ன்றது இதான் அப்படின்னு சுதப்பிரகாசிகளை சாதிச்சிருக்கார். சத்தியகாமன்னாக்க நித்திய விபூதிகளோட கூடி எழுந்துள்ளிருக்கிறவன் அவன். அதனால இவன் வந்து அபகத பாப்மான்னு சொன்னதுனால மீதி எல்லாம் அதுல அன்வயிச்சுடுச்சு. ஏழாத்மா அபகத பாத்மா விஜரோ விமர்த்தி விசோகா இதெல்லாம் அவனுக்கு பாப்போன்னு ஒண்ணு ஒட்டினாதானே
ஜரம் வரும், மரணம் வரும், பசி வரும், தாகம் வரும், இதெல்லாம் அது வந்தாதான் வரும். அது பாபம் ஒட்டித்துன்னா வரும் அது. ஆனா அந்த பாபமே ஒட்டலையே, அதனால உனக்கு சோகம் இல்லை, அதனால நித்திய ஆனந்த சாயி. எப்பொழுதும் ஆனந்தமா யோக நிதிரை பண்றான் எம்பெருமான். எப்பொழுதும் அவனுக்கு மரணம்ன்றதே வராது, அதனால அவன் நித்திய ஜீவியா இருந்தவர்கள் இருக்கான். அவனுடைய திவ்யமங்கல விக்கிரமும் ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரிதான் அவனுக்கு ஜரையே கிடையாது, நித்திய எவ்வளவு சம்பன்னன், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கணும். அது மாதிரி பசின்றதும் கிடையாது. நம்ம கர்மாவனாலதான் நமக்கு இந்த உடம்புக்கு பசி இல்லாமல் தெரியறது, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் சேர்ந்துட்டு, அதனால நமக்கு அது வருது. ஆனால் எம்பெருமானுக்கு அதெல்லாம் இல்லை. இதான் சத்திய காமம்ன்றது. அத மாதிரி சத்திய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பாஷகாரே சேர்க்கிறார் அப்ரதிகத சங்கல்பக. அப்ரதிகத சங்கல்பக, அவனுக்கு வந்து அவனுடைய சங்கல்பம் வந்துருச்சுனாக்க அத யாராலையும் மீற முடியாது, அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பம் எம்பெருமானுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இவன் வந்து ஒரு லோகத்துல ஒரு மனுஷால் இருக்கா, அந்த மனுஷால்னா என்ன பண்ணுவா, ராஜா என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துப்பார். ராஜா என்ன சொல்றானோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துப்பார். இல்லைன்னாக்கா அவளுக்கு தண்டனை உண்டு. ராஜாவுக்கு அதீனமாத்தான் இருப்பா இல்ல லோகத்துல. அந்த மாதிரிதான் இவனும் அப்படிதான் இருக்கான். யாரு, இந்த ஜீவனும் பரமாத்மா இருக்கான எம்பெருமான் அவனுக்கு அதீனமாகவே இருக்கான், அதீனமாகவே இருக்கான். இங்கேயும் சரி எங்கேயும் சரி, எந்த இடத்துல போனாலும் எம்பெருமானுடைய சாசனத்துக்கு அதீனமாகத்தான் இவன் இருக்கான் ஜீவன். அதனால பரமாத்மாவுக்கு அதீனமாகத்தான் இவன் இருக்கணும், இதுதான் சரி. அது ஒரு விஷயம், கர்மாவனால சொர்க்கத்தெல்லாம் அனுபவிக்கிறாளே அதனால இருந்துட்டு போட்டமே அப்படின்னு கேட்டா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா அந்த சொர்க்கம்லாம் ரொம்ப க்ஷீணம், அழிஞ்சு போயிடும், அதனால ரொம்ப நிக்காது. அது சொல்ற சத்யதே கர்மஜிதோ லோக க்ஷீயதே ஏவமேவ அமுத்ரோ அமுத்ர புண்ணியலோ புண்ணியஜிதோ லோக க்ஷீயதே அப்படிங்கிறார் ஆச்சாரியர் சொல்ற சிஷ்யருக்கு. யதா இஹ கர்மச்சிதா லோகா க்ஷீயதே, கர்மாவனால சம்பாதிக்கப்பட்ட லோகம், அது சொர்க்கலோகமோ அல்லது என்னென்ன பலனோ எதுவானாலும் சரி, இங்க இதோ நம்ம இந்த லோகத்துல ஒருத்தன் என்ன வேணும்ன்றான், எனக்கு கால்நடைகள்லாம் வேணும் அப்படின்னுட்டு கர்மாவை அனுஷ்டிக்கிறான். அது எவ்வளவு நாள் இருக்கும், யாகத்தினால வந்ததுன்றதுனால அந்த கால்நடைகள்னா ரொம்ப நாள் இருக்குமான்னா, இவனே இருக்க மாட்டானே, இவனுக்கு எவ்வளவு ஆயுசோ அவ்வளவுதானே இருக்க முடியும், கால்நடைகளும் அப்படித்தான். அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால அவைகள்லாம் எப்படியோ அதே மாதிரிதான் புண்ணியஜிதோட லோகக்ஷீயத்தை, சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கம் போகணும் அதுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தன் கர்மாவை பண்றான் யாகத்தை, அதனால அந்த புண்ணியத்தினால இது இப்ப நான் சம்பாதிக்கப்பட்ட லோகம் இருக்கு பாருங்க, சொர்க்கலோகம் முதலானவைகள்லாம் அதுவும் க்ஷீயத்தை. அதனால என்ன பண்ண, அதனால என்ன ஆகும் தெரியுமா, தது ஏய ஆத்மானம் அனனுவித்ய வர்ஜந்தி ஏதாந்த சத்யான் காமான் தேஷாம் சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரோ பவதி. இங்க இந்த தஹர ஆகாசம் இருக்கானே அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல், அத மாதிரி உபாசிக்காமல், அந்த மாதிரி அவனுடைய கல்யாண குணங்களை அறிந்து கொள்ளாமல் உபாசிக்காமல் யார் அடையிறாளோ அவள்னா எல்லா லோகத்திலையும் அகாமச்சாரோ பவதி, அவள் யதேஷ்டமா அவளால தெரிய முடியாது, கர்ம விஷயாலாவே அல்லாடின்னு இருப்பா. பகவான உபாசிக்காம இஷ்டத்துக்கு போனான்னாக்க அவளால கர்ம விஷயாலத்தான் இருப்பா அவள், அவளுக்கு நிம்மதியே இருக்காது, ஆனந்தம்ன்றதே கிடைக்காது. ஆனால் அத ஏ ஆத்மானம் அணுவித்ய
வர்ஜந்தி ஏதாம் சுசத்யான் காமான். இந்த உண்மையான பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள், கேஷாத்மா அபகத பாப்மான்னா சொன்னமே, அந்த கல்யாண குணங்களே, அத மாதிரி அந்த ஆத்மாவை யார் உபாசிக்கிறாளோ, உபாசிச்சுட்டு பிரம்மலோகம் மோக்ஷலோகம் வைஷவிகுண்டம் அது அடையிறாளோ, அவளுக்கு தேஷம் சர்வேஷ லோகேஷு காமச்சாரோ பவதி. அனைத்து லோகங்களும் லோகங்கள்லயும் அவ காமச்சாரம், இஷ்டத்துக்கு நடப்பா, இஷ்டத்துக்கு உருவாவா, சந்தோஷமா இருப்பா, கர்ம பாரதந்திரத்தை அனுபவிக்க மாட்டார். அதே வெறும் கர்மா பண்ணிட்டு சொர்க்கம் அப்படின்லாம் போயிட்டு உபாசிக்காம பெருமாள்கிட்ட பக்தி இல்லாம இருந்தான்னாக்கா அவனுக்கு இஷ்டத்துக்கு போக முடியாது, பரதந்திரனாவே இருப்பான், கர்ம பரதந்திரனா இருப்பான், கர்ம விஷனா இருப்பான். ஆனால் இந்த பிரம்ம தகர வித்யானிஷ்டன் அவனுக்கு என்னன்னாக்க இந்த பரமாத்மாவை அடைஞ்சிடுவான், கல்யாண குணங்களை அடைஞ்சிடுவான். அடைஞ்சிட்டான்னாக்க அவனுக்கு எல்லா விதமான ஆனந்தமும் கிடைக்கும். கர்ம விஷனா இல்லாததுனால சுகமா இவன் லோகான் காமான் நீ காமரூபியன் செஞ்சன் காமரூபி, அவன் இஷ்டப்பட்ட உடம்ப எடுத்துப்பான், எப்படி வானாலும் சந்தோஷமா இருப்பான். பெருமாளுடைய விபூதிய அங்க நித்திய விபூதியாகவும் இங்க லீலா விபூதியாகவும் எல்லாத்தையும் அனுபவிப்பான் சந்தோஷமா. ஆனால் ஒரு கர்ம விஷனா இருந்தான்னாக்கா அது மாதிரி அனுபவிக்க முடியாது, அகாமச்சாரனாத்தான் இருப்பான். அதனாலதான் இவனுக்கு சங்கல்பம் வந்துருச்சுன்னா போறோம், இவன் தன்னுடைய முன்னாடி இருந்த பித்ருக்கள் இந்த ஜென்மாவிலும் இங்க தகப்பனார், அதுக்கு முன்னாடி ஜென்மாக்கள்லாம் எத்தனை பித்ருக்கள் இருந்திருப்ப ஒவ்வொரு ஜென்மாக்கள்லயும், அவள்லாம் பார்க்கணும்னு நாம் ஆசைப்பட்டோம்னாக்க அவள்லாம் நம்ம சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் வந்துருவா. அதே மாதிரியே ஒவ்வொன்றும் தாயார் வேணுமா, தக இது வேணுமா, சகோதரர் வேணுமா, சகோதரிகள் வேணுமா, அந்த மாதிரி மித்ரா சிநேகிதால் வேணுமா, எது எது வேணுமோ அது அத்தனையும் வந்துருவா. என்னென்ன ஆசைப்படுறோமோ நம்ம சங்கல்பத்தினாலேயே வந்துருவா எல்லாமே. அதாவது இவனுக்கு அந்த மாதிரி இவனுக்கு கல்யாண குணங்கள் முக்தி தசையில இப்படிப்பட்டது. அதனால பின்னாடியும் சொல்ல போறேன், சங்கல்பாதிக்கணும் வரப்போறது அதை சொல்ல போறேன் நாலாம் அத்தியாயத்துல நாலாம் பாதத்துல. அதனால இதுதான் முக்கியம், இந்த சத்தியமான காமங்கள் உண்மையான காமங்கள், இந்த காமங்கள் தான் கல்யாண குணங்கள் தான் நமக்கு முக்கியமானது. ஆனா ஒண்ணு பாருங்கோ, இப்படிப்பட்ட பரமாத்மா அனைத்து கல்யாண குணங்களோட கூடினவனாக அனைத்து லோகங்களையும் தன்னுடன் தன்கிட்ட அடக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான், அப்படிப்பட்ட பகவான் உள்ள இருந்தாலும் நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது. இது எப்படின்னாக்கா சத்யதா கிரண்ய நிதம் நிதிம் நிகிதம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபர்யுபரி சஞ்சரந்தோ நவிந்தேயுஹு. பூமியில நம்ம நடந்துதான் இருக்கோம், ஆனா பூமிக்குள்ள எவ்வளவோ புதையல்லாம் இருக்கு, ஆனா நமக்கு அந்த புதையல் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு நமக்கு தெரியாது, தெரியாதான் நாம நடந்துன்னு தான் இருக்கோம். அந்த மாதிரிதான் ஏவமேவ இமாஹ சர்வா பிரஜாஹ அகரஹ்யா ஏதம் பிரம்மலோகம் நவிந்தந்தி. இந்த பிரம்மலோகம் பிரம்மைவ லோகா பிரம்மலோகா, இந்த பிரம்ம இருக்குதே இந்த ஹதயத்துக்குள்ளதான் பெருமாள் இருக்கார், இந்த ஹதயத்துக்குள்ள இருக்கிற பெருமாள்கிட்ட தான் நாம வந்து தூங்கச்சேலாம் உள்ள போயிட்டு வரோம், தூங்குற சமயத்துல பெருமாள்கிட்ட தான் நம்ம விசிராந்தி பண்ணிக்கிறோம். எல்லாம் இது போயிட்டு வரமே தவிர்த்து நமக்கு தெரியல உள்ளுக்குள்ள எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான், நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் எழுந்துள்ளிருக்கான், நாம உபாசிக்கிறதுக்கோசரம் எழுந்துள்ளிருக்கான், உன உபாசிச்சோன்னா மோட்சத்தை அடைஞ்சுள்ளாமே அப்படின்னுட்டு அவன் எழுந்துள்ளிருக்கான். ஆனால் நமக்கு அது தெரியலையே, இந்த தந்தி நல்ல பந்தே அவ அடைவதில்லை, அவளுக்கு அந்த ஞானம் வரல. அன்றுதேனகி பிரத்யூடா, அன்றுதேனகி பிரத்யூடா, அதாவது வேற ஒரு சுபாவத்தை அடைஞ்சுட்டா, அதாவது என்ன மறைஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம், இவாளுக்கெல்லாம் ஞானமானது மறைஞ்சு போயிடுத்து, அந்த பெருமாளை அறிஞ்சுக்கக்கூடிய ஞானம் இல்லை, பெருமாளை தெரிஞ்சுக்கிற ஞானம் இல்லாததுனால இவா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காவா. அதனால இவன் கணக்க நல்லா தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ, பரமாத்மாவை அறிஞ்சினான்னாக்க அவன் என்ன ஆகும் தெரியுமா, அவனுக்கு சந்தோஷமா அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுவான்,
அதுதான் சொல்றது. யயேஷ்டஹ சம்பிரசாதஹ அஸ்மாத் சரீர சமுத்தாய பரஞ்சோதிர்வசம் பத்ய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்யதே. ஏஷாத்மேதி ஹோவாச்ச ஏததமர்தம் அபயம் ஏதத் பிரம்மேதி அப்படின்னு நீங்க முடியறது. அதனால இந்த மாதிரி இருக்கணும். அந்தாவது பெருமாளை அறிஞ்சுண்டு உபாசனம் பண்ணினோம்னாக்க அவன் ஆனந்தமா நம்மளை அனுகிரகிப்பான், அவனுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுனாக்க ஹேயமான இந்த உடம்பை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி பரஞ்சோதி ரூபம் பத்திய பரஞ்சோதி சப்த வாச்சனான ஆத்மாவான எம்பெருமானை அடைந்து ஸ்வேன ரூபேன பின்னாடி சொல்ல போறாரு, ஏ ஆத்மா அபகத ஆத்மா அப்படின்னு பிரஜாபதி வித்யன் வரப்போறது. அதை கொண்டு அவன் அந்த சுரூபத்தை அடைஞ்சிடுவான். அதனால ஏன்னா இவன்தான் சேதுகு விதிருதிகி, அதையும் சொல்றது ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சேது சப்தம் விதிருதி அதெல்லாம் பார்த்திருக்கோம். சேது அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு அணை. என்ன அணை அது அப்படின்னா இத்தனை லோகங்கள் இருக்கு, இந்த லோகங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. இந்த லோகம் பிருத்திவி லோகம்னா தனி லோகம், சொர்க்கலோகம்னா தனி லோகம், பாதாள லோகம்னா தனி லோகம், நரக லோகம்னா தனி லோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு லோகங்களும் சேரக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களுடைய தர்மங்களும் சேரக்கூடாது. வருண பாஷகாரே சைக்கிறார், ஜலம்னா சைத்தியம்தான், நெருப்புனாக்கா ஔஷ்ணியம் தான், சூடுதான். நெருப்புக்கு போய் சைத்தியமோ ஜலத்துக்கு போய் சூடோ அதை மாதிரி தர்மாவை கூட கல்பிக்க மாட்டேறோம். ஏன்னா அதனுடைய தர்மத்தை அப்படியே காப்பாத்தி நிறுவார். சொல்றது ஏ ஆத்மா சேது, எவன் ஆத்மாவோ அவன் சேதுவாக இருந்துள்ளிருக்கான். விதிருதிஹி விசேஷமா தரிக்கிறான். ஏன் தரிக்கிறான் தெரியுமா, ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய, இந்த லோகங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துடக்கூடாது, அந்த மாதிரி தர்மங்களும் கலந்துடக்கூடாது. தர்மங்களும் கலந்துடக்கூடாது. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு தர்மம் பிரமாணம் வந்து நியதமா பண்ணி வச்சிருக்கார். அந்த வஸ்துக்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்துடக்கூடாது, கலந்துட்டாக்கா எல்லாம் கெட்டு போயிடும், எதுவுமே கெட்டு போயிடும். அதனால கூடாது. அதனாலதான் இவனுக்கு சேத்துன்னே பேர், தர்ம சேத்து இவன். அதுதான் வரதாச்சார சுவாமி பரமகிருப்பையோட சாதிப்பார். நாவல் பார்க்கும் சுவாமி, அந்த சுவாமி சாதிக்கிச்சு ஒரு வாடி சாதிச்சார். சீதோபவ ஹனுமதா பிராட்டி பிரார்த்திச்சுக்கிறா, எத்ஜஸ்தி பதி சுஸ்ரூஷா, நான் கணக்க பதிவிரதா தர்மத்துல நேதமா இருந்தேன்னாக்க அனுமானுக்கு ஹே அக்னி பகவானே சீதோபவ நீ குளுமையாயிரு. இவ குளுமையாயிரு அது எப்படி இவ மாத்தினா, ஜெகன் மாதா ரெண்டு பேரும் சேர்ந்தானே ஒவ்வொரு வஸ்துவுக்கும் தர்மங்களை நியதமா பண்ணி வச்சிருக்கா. அக்னிங்கிறது சுட வேண்டியதுதான், அக்னியுடைய சுரூபம், அக்னியினுடைய சுரூபம் சுட வேண்டியது. அந்த அக்னிய போய் நீ வந்து குளுமையாயிரு அப்படின்னு அதை எப்படி மாத்தன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு சத்தமத்தாளர் சுவாமி சாதிச்சிட்டார். அந்த விஷயத்தை இங்க சாதிச்சார் வரதாச்சாரிய சுவாமி. என்ன அப்படின்னா தர்மத்தை மாத்தல, அதனுடைய சக்தியை அடக்கி வச்சிருக்காகும். இவருடைய கருணையினால அந்த சூடு தெரியாம படிச்சுட்டான், மயக்க ஊசி போட்ட மாதிரி. ஆபரேஷன் பண்ணினா, ஆபரேஷன் பண்ணாக்கா ரத்தம் வராம இருக்குமா, வலி இல்லாம இருக்குமா, ஆனா அந்த சமயத்துல மயக்க ஊசி போட்டுட்டா. எத்தனை மணி நேரம் மயக்கத்துல இருந்தேன், 7:48 ஊசி போட்டா ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது அன்னைக்கு ராத்திரியா அடுத்த நாளா எப்பன்னு அடியனுக்கு தெரியாது. அது வரையும் வலி எல்லாம் இல்லை. அதன் பிறகு கண்ணை முடிச்ச உடனேதான் வலி எல்லாம் தெரியறது. அப்பன்னா வலி இல்லைன்னு அர்த்தமா, ரத்தம் போலேன்னு அர்த்தமா, எல்லாம்தான் போச்சு. மயக்க ஊசி போட்டுடவே எனக்கு தெரியல, எனக்கு தெரியாததுனால வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் ரத்தமே எதுவும் போகலைன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பிராட்டி அங்க வந்து சூடு இருக்கு, பிராட்டியினுடைய கருணையினால அந்த சூடு தெரியல, அவ்வளவுதான். மற்றபடி தர்மத்தை மாத்தல. அந்த மாதிரி எம்பெருமான் சேதுவாக எழுந்துள்ளிருக்கான், எம்பெருமான் அத மாதிரி இருக்கான். அதனால அவங்கிட்ட இன்னைத்தே சேதும்
அகோராத்திரே தரதக. இந்த ராத்திரி பகல் அவனை ஒன்றும் பண்ணாது, ஒரு யோகியே ஒன்றும் பண்ணாது பகல் ராத்திரிலாம். ந ஜரா ந மிருத்யு, ஜரை அந்த கிழத்தனம் இருக்குத முதுமை அதுவும் அவனை தொடாது. ந மிருத்யு, மரணம் அவனை தொடாது. ந சோக ந சுகிருதம் ந துஷ்கிருதம், சர்வே பாப்மான அதோ நிவர்த்தந்தே. அவங்ககிட்ட தொடவே முடியாம என்ன அப்படியே ஓடி இருந்துடுறது. அதனாலதான் அபகத பாத்மா கேட பிரம்மலோக. இது இவன் அபகத பாத்மாவா எழுந்துள்ள இருக்கான். பிரம்மலோகா பிரமைவ லோகா பிரம்மலோகா அந்த மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வசந்த பரமாத்மா தான் தஹராகாசனாக எழுந்துள்ள இருக்கான் அப்படின்னுட்டு விவரிச்சுட்டு போறது. இது தஹர வித்தியன்னு இதுக்கு பேரு. இதுக்கு அங்கமாக பிரஜாபதி வித்தியன்னு ஒண்ணு வர்றது. அந்த பிரஜாபதி வித்தியில வந்து இந்திரனும், இந்திரன் தேவர்களுடைய அதிபதி, விரோஜனன் அசுரர்களுடைய அதிபதி, இவா ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒத்தரக்கொத்தர் சொல்லாம, அசூயினால ஒத்தரக்கொத்தர் சொல்லலையும் சொல்லாம அவன் என்ன பண்றான்னாக்கா பிரஜாபதி கிட்ட போறா. போன உடனே கேட்கிறா என்ன வேணும்னு கேட்கிற, அவ வந்து கேட்கிறா, அதுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் உபதேசம் பண்ணிச்சு எல்லாத்தையும் கேட்டு அங்க இந்த ஜீவ விஷயமான விஷயங்கள்லாம் வருது. இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து தஹராகாசன் யார் அப்படின்னு 10 சூத்திரங்கள்னால எம்பெருமான சூத்திரக்காரர் சாதிச்சத எம்பெருமானார் பாஷ்யம் சாரம் தீபம் இந்த மாதிரி கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்கார். அந்த பிரஜாபதி வித்தியையும் அதிகமான விஷயத்தையும் நாளைக்கு சேர்க்கிறான். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.